பண்டு பின்னோர் குளம்பாழப் புறந்து பழனியில் ஓர் தண்டுடன் நின்று விளையாடும் மாண்புடை சர்க்குறவர் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே. வண்ணச்சரபம் பழனி தண்டபாணி சுவாமிகளுடைய இந்த வரிகளை சொல்லி மக்கள் தொலைக்காட்சியினுடைய புத்தம் புது காலை என்கிற நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற பகுதியில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். முருகப்பெருமானுடைய திருவுருளை சொல்ல வேண்டி கந்தனுடைய திருப்புகழை பற்றி பாட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அருணகிரிநாத பெருமகனார் அருளி செய்த கந்தர் அனுபூதியினுடைய முதல் பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆடும் பரிவேல் என்று தொடங்குகிற அந்த பாடலை மிக அற்புதமான சந்தத்திலே நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார் பாடி தந்திருக்கிறார். ஆடும் பரிவேல் அரிசேவள் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. ஆடும் பரிவேல் அணிசேவள் என, அதாவது முருகப்பெருமாண்டத்தில் இருக்கிற அந்த மயிலையும் அந்த வேலையும் அந்த சேவர் கொடியையும் பற்றி முதல் வரியிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாத பெருமகனார். ஆடும் பரி, ஆடும் பரி என்றால் இந்த இடத்திலே மயிலை குறிப்பிடுவதாக இருக்கிறது. மயில் அழகாக தோகை விரித்து ஆடுகிறது. வேல் இருக்கிறது இல்லையா, அது முருகப்பெருமான திருவருடி திருக்கைகளிலே இருந்து அவனுடைய கைகளிலே இருந்து அழகு சேர்க்கிறது. அணி சேவலாக இருக்கிற சேவல் கொடியிலே இருந்து பறந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி அழகோடு இருக்கிற அந்த மூன்று பொருண்மைகளையும் முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கலங்களிலேயும் தன்னுடைய சுய தன்னுடைய ரூபங்களிலேயும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆடும் பரிவேல் அணி சேவல் என இதை பற்றி பாடுகிற எனக்கு வேலையை கொடு முருகா என்று அவர் கேட்கிறார். முருகப்பெருமான்கிட்ட போய் வேலை கேட்குறார். முருகப்பெருமான் இடத்துல பல பேர் வேலை கேட்குறாங்க, வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு அப்படின்னு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேல் தான். அவர்கிட்ட போய் எல்லாரும் வேல் கேட்டால் என்ன ஆகிறது, தனக்கு இந்த வேலையை கொடு அந்த வேலையை கொடுன்னு ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. முருகப்பெருமான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு தான் ஆசை எல்லாருக்கும். ஆனால் கொடுத்து அந்த வேலையை அவங்க சரியாக செய்வாங்களான்னு யோசித்து யோசித்து அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுப்பார். என்ன நான் கேட்டு நீ கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்கான பக்குவம் வர வரைக்கும் உங்களை காத்திருக்க செய்து அந்த பணியை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் முருகப்பெருமான். ஆக கேட்பதையெல்லாம் கொடுக்குற வள்ளல் தன்மையாக இருக்கிற முருகப்பெருமானை எனக்கு ஒரு வேலையை கொடு. என்ன வேலைன்னா, ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய். இந்த முருகப்பெருமானிடத்தில் இருக்கிற வேலையும் மயிலையும் அதனுடைய சேவலையும் சேவர் கொடியையும் பற்றி பாடுகிற வேலையை எனக்கு கொடு முருகா என்று அருணகிரிநாத பெருமகனார் கேட்கிறார். பாடும் பணியே பணியாயருள்வாய், எனக்கு வந்து இந்த காலை காலி பணியிடம் இருக்கு இல்லையா, அந்த பணியிடத்தை நிரப்பி கொடு. என்ன அந்த வேலைன்னா, உன்னுடைய சேவலையும் உன்னுடைய மயிலையும் உன்னுடைய கொடியையும் உன்னுடைய வாகனத்தையும் பற்றி பாடுகிற ஒரு வாய்ப்பை கொடு, வேலையை கொடு அப்படின்னு கேட்குறார். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. கயமா முகனை செருவில் சாடும், இந்த கஜமுகாசூரன் அப்படின்னு ஒரு அரக்கன்று தான். கஜமுகாசூரன்னா யானை முகத்தோடு இருக்கிற அசுரன் அப்படின்னு அர்த்தம். கஜம்னா யானை, கஜமுகாசூரன்னா யானை முகத்தோடு இருக்கிற அசுரன் அப்படின்னு அர்த்தம். அந்த கஜமுகாசூரனை வென்ற கொன்ன முருகப்பெருமானே நீ யார் தெரியுமா, சாடும் தனி யானை சகோதரனே. முருகப்பெருமானே நீ யாருன்னா விநாயக பெருமானுடைய தம்பி, விநாயக பெருமானுடைய சகோதரன். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய சகோதரனாக இருக்கிற முருகப்பெருமானே, கஜமுகாசூரன் என்கிற அரக்கனை அழித்த முருகப்பெருமானே, வேலையும் மயிலையும் சேவலையும் தன்னுடைய வாகனங்களாக தன்னுடைய அணிகலன்களாக வைத்திருக்கிற முருகப்பெருமானே, உன்னை தினமும் போற்றி பாடுகிற வேலையை எனக்கு கொடு என்று அவர் கேட்கிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமகன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்று நம்முடைய சைவத்திலே பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள், நெற்றியில திருநீர் பூசாத நாளெல்லாம் வீண் நாள், சிவபெருமானை பற்றி சிந்திக்காத பொழுதுகள் எல்லாம் சபப்பொழுதுகள் என்று நம்முடைய பெரியவர்கள் சிந்திக்கிறார்கள்.
ஆக அனைத்தினமும் முருகப்பெருமான் நினைக்க வேண்டும் என்று எண்ணி நம்முடைய அருணகிரிநாத பெருமகனார் இந்த பாடலை அவர் பாடியிருக்கிறார். எப்படி சைவத்திலே சிவபெருமானை தினமும் போற்றி துதிக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் பாடினார்களோ, எப்படி சிவபெருமானுடைய திருவருளை புகழை போற்றி பரப்ப வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் வேண்டி விரைந்து கேட்டார்களோ, அதை போலவே அருணகிரிநாத பெருமகனாரும் முருகப்பெருமானிடத்திலே உன்னுடைய பாடல்களை, உன்னுடைய சேவலையும், உன்னுடைய கொடியையும், உன்னுடைய மயிலையும் பற்றி பாட வேண்டும், அப்படிப்பட்ட வேலையை எனக்கு கொடு என்று வேல் வைத்திருக்கிற முருகனிடத்திலே வேலை கேட்பதாக இந்த பாடலை அருணகிரிநாத பெருமகனார் நமக்காக தந்திருக்கிறார். அந்த பாடலை திரும்பவும் சொல்லுகிறேன். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே என்று சொல்லுகிற இந்த அருணகிரிநாத பெருமகனுடைய இந்த திருப்புகழையும் இந்த கந்தர் அனுமோதி பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்து, ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க செவ்வேளேரிய மங்கை வாழ்க, ஆனைதன் நனங்கு வாழ்க மாரிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் மொழி மேகலினாலே நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.